நான் சேர்க்கும் போது நான் வளர்ந்து வந்தவன் அவர் ஊர்ந்து வந்தவர் அப்படினு சொல்றது தனிப்பட்ட தாக்குதல் இல்லையா முதலமைச்சர் பேசுற வாரிசு வாரிசு அரசியலுக்கு முட்டுப்புள்ளி வைக்கணும்ங்கறீங்க பையங்க அது உங்களால முடியாது ஒண்ணு தப்பு இல்லைங்க குடும்ப அரசியல்னா குடும்பத்தை காப்பாற்ற முடியாத ஒரு தலைவனால எப்படி நாட்டை காப்பாற்ற முடியும்ங்கற கேள்வி நீங்க குடும்ப அரசியல்னு சொன்னீங்கனா வந்துரும் ரோட்டுக்கு அதிகாரிகள் மிரட்டும் துணி இருக்குலையா அது உதயநிதி ஸ்டாலினும் செய்றாங்க ஸ்டாலினும் செய்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டே இருக்கு ஒரு தலைவன் பெத்த புள்ளைக்கு தெங்கல் மேல இருக்க அக்கறையில ஒரு டிஜிபியா இருந்தாலும் எதுத்து கேள்வி கேட்க கூடிய ஒரு தன்மை இருக்கு பாருங்க அதுதான் நாட்டு மக்கள் விரும்புறாங்க நம்ம நண்பர் சூர்யா வெற்றி கொண்டனுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு எங்கடா நாம செஞ்ச அந்த பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் ஜவஹர்லால் அடிக்கி விடுவ போறாருன்னு நடுவுல குறுக்கிட்டு ஆட்டத்தை கலைக்க பாக்குறாரு நான் என்ன சொல்றேன் பால் மலர் என்கிற பெண் உள்ள அறிவாளத்துக்குள்ள என் புருஷம் போன பகுதி செயலாளர் வந்து என்னுடைய என்னை தவறாக பயன்படுத்த பார்த்தா இப்படி எல்லாம் எத்தனையோ புகார் திராவிட முன்னேற்ற கழகத்துல பெண்களை பெண்களா பாத்தீங்களா சார் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க திமுகவை சேர்ந்தவங்க எல்லாமே ஈடுபட்டிருக்காரு காவல்துறை ரிகார்ட்ல இருக்கு அதனால நீங்க பெண்களை பற்றி பேசுறதுக்கெல்லாம் திமுகவுக்கு எந்த அருகதையும் இல்லை நாலு சீட்டை காப்பாத்த முடியாத எடப்பாடியால எப்படி சார் நாட்டை காப்பாத்த முடியும் எங்க தலைவர் 1000 ரூபாய் கொடுக்கறாருன்னு நீங்க மறுநாள் 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல இதே கொரோனா நேரத்துல எங்க தலைவர் 5000 ரூபாய் கொடுக்குறாரு ஏன் எடப்பாடி ஒரு 10000 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே நான் முதலில் திமுக சேர்ந்த சூர்யாவிடம் இந்த கேள்வி கேட்கலான் இருக்கேன் தேர்தல் களத்தில் செல்லும் போது தேர்தலை வந்து எப்படி மேற்கொள்ளணும் தேர்தலை வந்து சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் எப்படி வரணும் அதற்கான வாக்குறுதிகள் அதற்கான அறிக்கைகளை வைத்து நீங்கள் போகாமல் தனிநபர் தாக்குதல் மாதிரி எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து தாழ்த்தி பேசி தான் நீங்கள் வந்து தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளணுமா இது வந்து சாத்தியமா மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்களா சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சார் நீங்கள் உங்கள் உங்கள் கேள்வி பட் நாங்கள் எந்த இடத்துல எங்கள் தலைவர் அதே மாதிரி எந்த வார்த்தைகளையும் தனிநபர் தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் ஒரு வரி கூட பிரயோகிக்கவில்லை நாங்கள் வந்து கிராம சபை கூட்டத்தை நடத்தி அங்கே பல ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்கின்ற போது ஆட்சியாளர்களின் அவல நிலைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு எதிர்க்கட்சி தலைவரின் கடமை அந்த கடமைக்கு உட்பட்டு ஆட்சியாளர் செய்கின்ற ஊழல் ஆட்சியாளர்கள் மக்களிடத்தில் சொன்ன பொய் வாக்குறுதி ஆட்சியாளர்கள் ஆட்சியால் ஏற்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட அவலங்களை எல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவரோட கடமையாக கருதித்தான் பேசுகிறோம் அதான் அந்த மாதிரி சேர்க்கும் போது நான் சேர்க்கும் போது நான் வளர்ந்து வந்தவன் அவர் ஊர்ந்து வந்தவர் அப்படின்னு சொல்றது தனிநபர் தாக்குதல் இல்லையா நீங்க அத மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு நீங்க சொல்லுங்க நாங்க வேணா அதை சொல்றதை நிறுத்திடுறோம் நாங்க எங்க தலைவருக்கு மக்கள் மத்தியில இன்னொரு கேள்வி வைக்கிறோம் எடப்பாடி இவ்வளவு சீனியாரிட்டி அடிப்படையில எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆனார் அப்படி என்பது ஒண்ணு அவர் ஆன விதத்தை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் மத்தியில சொல்றோம் அவரை ஆக்கிய திருமதி சசிகலா அவர்களையே காலில் விழுந்த எடப்பாடி பின் ஒரு நாளில் காலை வாரினார் அதை மக்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்காக நாங்க சொல்றோம் இதுல என்ன தப்புன்னு நீங்க சொல்றீங்க ஒரு அமைச்சர் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்காரு அவரை போய் வந்துட்டு ஊர்ந்து செல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க அவர் நான் என்ன பாம்பா பல்லியான்னு கேட்குறாரு அதே மாதிரி இப்போ ஜவஹர்லால் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இன்னும் அரசுக்கே வரல அதுக்குள்ளேயே வந்து காவல்துறையை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இது குறித்து உங்களுடைய பதில் திரு ஜவஹர்லால் அவர் ரொம்ப தெளிவாக தான் பேசுறாரு அவர் பேசும்போது முறையா சொல்றாரு சார் உங்க சாதனைகள்லாம் போய் சொல்லுங்கன்னு பரவாயில்ல ஜவஹர்லால் சார் எங்க சாதனைகள்லாம் அங்க சொல்றதுக்கு முன்னாலேயே நாங்க பண்ற வேலைகளை மக்களுக்கு தெளிவா தெரியுது அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது இல்ல அதை நாங்க கிராம சபை அது இல்லாம உங்கள் தொகுதியில் தளபதிங்கிற பயணத்துல நாங்க எல்லாத்தையுமே சொல்றோம் ஆனா ஏன் நீங்க உங்களோட திருட்டுத்தனத்தை கோர்ட்டு கண்டித்த திருட்டுத்தனத்தை அமைச்சர்களின் ஊழலை முதலமைச்சரோட ஊழலை அதை மக்கள் மத்தியில எடுத்து சொன்னா உடனே தனிநபர் தாக்குதல் சார் நாங்க எந்த இடத்துலையும் முதலமைச்சரை தனிநபர் தாக்குதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனா முதலமைச்சர் பேச்சு நீங்க கேளுங்க அதே நேரம் இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க திரு அன்புமணி ராமதாஸ் சொன்னார் டயர் நக்கிகள் ஆனா அந்த அன்புமணி ராமதாஸை எடப்பாடி கண்டிச்சாரோ இல்லையோ ஜவஹர்லால் கண்டிக்கிறார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் சொன்னதை நாங்க எங்க தலைவர் கோடிட்டு காட்டுறார் அவ்வளவுதான் வித்தியாசம் இதுல இப்ப நீங்க என்ன உங்களால சொல்ல முடியும் உடனே இப்ப பேசும்போது சொல்றீங்க உங்க முதலமைச்சர் பேசுறார் வாரிசு வாரிசு அரசியலுக்கு முட்டுப்புள்ளி வைக்கணுங்கிறீங்க வைங்க அது உங்களால முடியாது ஏன்னா உங்களுக்கு மொத்தத்துக்கே முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் ரெடி
சூர்யா அதே மாதிரி இந்த இது ஒரு கருத்தை சொல்லுங்க இந்த போலி விவசாயினா என்ன அதையும் கொஞ்சம் விளக்கிறீங்களா போலி விவசாயினா என்ன புதுசா இருக்கு சார் ஒரே நிமிஷம் சொல்லிறேன் வாரிசால நாட்டு மக்களுக்கு லாபமா நஷ்டமா அந்த முடிவை தான் சார் ஒரு மக்கள் எதிர்பார்க்கணும் இப்போ எங்க எங்க வாரிசுன்னு ஒன்னு இருந்ததனால தான் சென்னையில 10 பாலம் வந்தது கலங்கறால அவர் பெத்த புள்ள தலைமை மேயரா இருந்ததனால அப்பா முதலமைச்சரா இருந்ததனால அவ்வளோ லாபத்தை சென்னை மக்களுக்கு கொடுத்தோம் இப்போ நான் திரும்பி உங்களை கேக்குறேன் ஜவஹர்லியே இந்த வாரிசுன்னு சொல்றீங்கல்ல அந்த வாரிசால இப்ப மூணு வாரிசு இருக்கு மூப்பனார் பெத்த வாரிசு ஒன்னு ஜிகே வாசன் எம்பி அதே ராமதாஸ் வாரிசோட அன்புமணி ராமதாஸ் எம்பி ஓபிஎஸ் வாரிசு ராஜேந்திரநாத் எம்பி ஆனால் இந்த மூணு எம்பியால இப்ப விவசாய சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்து ஒட்டுமொத்த விவசாயத்துக்கு குழி நோண்டி புதைச்சிங்களே இது வாரிசு இல்லையா இந்த வாரிசு நாட்டு மக்களுக்கு தேவையா அப்படிங்கிற கேள்விய மக்கள் உங்க முன்னால வைக்கிட்டோம் எங்க வாரிசால எங்க கட்சிக்கு லாபம் நாட்டு மக்களுக்கும் லாபம் ஒன்னும் தவறில்லை சார் உங்க வாரிசு அந்த வார்த்தைகள் எடுபட போறது இல்ல நாங்க எங்களை பொறுத்த மட்டில் தெளிவா நாங்க இந்த ஆட்சியோட அவலத்தையும் நீங்க இந்த ஆட்சி மக்களுக்கு செஞ்ச துரோகத்தையும் தூத்துக்குடியில 13 பேரை ஓட விட்டு சுட்டுட்டு ஒரு முதலமைச்சர் எனக்கு யாருன்னே தெரியலப்பா அப்படின்னு உத்தரவு போட்டதே தெரியலன்னு உட்கார்ந்தீங்களே அந்த கையாலாகாத தனத்தை ஊழல்னு கோர்ட்டு கண்டிச்ச முதலமைச்சர் இதெல்லாம் நாங்க மக்கள் மத்தியில போய் சொல்லாம யார்கிட்ட சொல்றது இதெல்லாம் நாங்க சொன்னா தொடர்ந்து பேசுவோம் தனிநபர் தாக்குதலா சார் தனிநபர் தாக்குதல் எங்க தலைவருக்கு அவசியம் இல்ல சார் சரி சார் தொடர்ந்து நம்ம பேசலாம் கட்டி கொண்டான் நீங்க ஏதோ கருத்து சொல்ல விரும்புறீங்க கருத்தை பதிவிடுங்க திரு ஜவஹர் அலி இப்ப பேசும்போது கூட திருப்பி திருப்பி அவர் அவங்க முதலமைச்சர் பேசின ஏதாவது ஒரு சாதனை இப்ப பேசி காட்டிருக்கலாமே ஒண்ணு தப்பு இல்லையே அவர் பேசும்போது என்ன பேசுறாரு எடப்பாடி சமூக நீதி பத்தி பேசுறாரா சமத்துவபுரத்தை பத்தி பேசுறாரா மாநில உரிமையை பத்தி பேசுறாரா தொலைநோக்கு சிந்தனையை பத்தி பேசுறாரா அவருக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு எடப்பாடி பேசுற ஒரே ஒரு பாணி குடும்ப அரசியல் வாரிசு கட்சிக்கும் புள்ளி வைக்கணும் பல மேடையில விளக்க சொல்ற மாதிரி சொல்றேன் இப்ப சகோதரர் கலை கூட சொன்னாரு வாரிசு அரசியலுங்க அது தலைமை எப்படிதான் எடப்பாடி வாரிசு இல்லைங்க அப்படின்னு அவர் சொன்னார் நான் ரைட்டுங்க நான் திரும்பி அவரே கேக்குறேன் வாரிசுங்கிறது ஒண்ணும் தப்பு இல்லைங்க குடும்ப அரசியல்னா குடும்பத்தை காப்பாற்ற முடியாத ஒரு தலைவனால எப்படி நாட்டை காப்பாற்ற முடியுங்கிற கேள்வி நீங்க குடும்ப அரசியல் சொன்னீங்கன்னா வந்துடும் ரோட்டுக்கு அது வேற விஷயம் நான் அது குடுற கூட போல ஆனால் வாரிசு வாரிசுங்கிறார் பாருங்க அண்ணன் கலை கூட மூத்த பத்திரிகையாளர் நான் அவர்கிட்ட ஒண்ணு ஒண்ணு கேக்குறேன் எங்க அடுத்த தலைமுறையை பாதுகாக்க ஒரு வளர்ந்த ஒரு நூறாண்டு இயக்கத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த அப்பம் பிடிச்ச கொடிய புள்ள பிடிக்கிறதுனா அதுக்கு பேர் வாரிசு இல்லைங்க அதான் தலைமை பண்பு ஆனால் எடப்பாடி இப்ப திமுகவில் எந்த விசாரணை கமிஷனும் இல்லைங்க ஆனால் இப்ப எடப்பாடி வாரிசு இல்லைங்க ஆனால் ஜெயலலிதா மரணத்துக்கும் சசிகலாவுக்கு பண்ண துரோகத்துக்கும் விசாரணை கமிஷன் வந்துருச்சு அப்ப இப்ப எடப்பாடி வந்து வாரிசா இல்ல தியாகியா இல்ல துரோகியா இப்ப இத்தனை கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் வந்து இவர் பதில் சொல்லுவாரா சகோதரர் கலை பட் நான் என்ன கேக்குறேன்னா சார் வாரிசுங்கிறது மக்கள் முடிவு பண்ணட்டும் இது கட்சி தனிப்பட்ட முறையில எங்க கட்சி தலைமை முடிவு பண்ணட்டும் தலைமை தாங்க தகுதி உள்ள ஒரு நபர் கட்சியில இருக்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் அது இருந்தா அடுத்த தலைமுறையை பாதுகாக்க ஒரு தலைவனை உருவாக்குவதுதான் தலைமை பண்பு அதை மாற்றுக்கிறது கிடையாது சூர்யா அதே மாதிரி அதிகாரிகள் மிரட்டும் துணி இருக்கு இல்லையா அது உதயநிதி ஸ்டாலினும் செய்யறாங்க ஸ்டாலினும் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டே இருக்கு சூர்யா கேக்குதா இல்ல சார் புரியல அதாவது அதிகார துணியில இப்பயே உதயநிதி ஸ்டாலினும் வந்துட்டு மிரட்டாப்புல தான் பேசுறாப்புல ஸ்டாலினும் வந்துட்டு மிரட்டாப்புல தான் பேசுறாங்க அப்படின்னு அதிமுக வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இன்னும் அரசியல்ல வந்துட்டு உள்ளவே வரல அதுலயும் வந்து அதிகார துணி வந்துருச்சு மிரட்டுறது தான் இவங்களோட வேலையே அப்படின்ற சொல்றாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இப்ப யார் சரி ரைட்டு இப்ப இந்த ரெண்டு பேரும் யார மிரட்டி இருக்காங்க இப்ப யார் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் மிரட்டுறாங்க சார் நான் சொல்றேன் எங்க உதயநிதி இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதை நான் சொல்றேன் ஒரு லேடி எஸ்பி ஒரு டிஜிபி ஒரு தவறா பயன்படுத்தினாரும் ஒரு பிரச்சனை வரும்போது அதை எங்க உதயநிதி ஸ்டாலின் கோடிட்டு காட்டினார் அப்ப அமைதியா இருந்தது
நீங்க அத கோடிட்டு சொல்றீங்க மிரட்டுறாருனே இன்னைக்கு அரசாங்கம் அவரை ஏன் சஸ்பெண்ட் பண்ணிச்சு அப்ப ஒரு ஒரு தலைவன் பேத்த புள்ளைக்கு தமிழ்நாட்டு மேல பெண்கள் மேல இருக்க அக்கறையில ஒரு டிஜிபியா இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பாருங்க அதுதான் நாட்டு மக்கள் விரும்புறாங்க அன்னைக்கு அவர் சொன்னார் இன்னைக்கு அந்த டிஜிபிய சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்ப இத மாதிரி நீங்க பண்ற தப்பெல்லாம் அதிகாரத்தை பேசினா ஒண்ணு அதிகாரம்னு சொல்லுவீங்க அதுல என்ன இருக்கு பெண்களை பாதுகாக்கிற தகுதி பெண்களை பத்தி பேசுற தகுதி ஒட்டுமொத்தமா இந்த எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் இருக்கான்னு நீங்க பாருங்க அப்படி பார்த்தா ரெண்டு பெண்கள் ஜெயலலிதாவோட மரணம் சசிகலாவோட துரோகம் இந்த ரெண்டு நாட்கள பெண்கள் கேட்க மாட்டாங்களா பெண்களை பத்தி நீங்க பேசலாமா நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க நான் கடைசியில வரணும் நான் நம்ம சூர்யா வெட்டிக்கொண்டே என்னுடைய நெருங்கிய நண்பர் அவங்க அவங்க தந்தை மிகப்பெரிய பேச்சாளர் அவருடைய ரசிகர் பல பேர் திமுகவிலேயே அவருடைய ரசிகர் இருப்பாங்க அண்ணா திமுகவிலேயே அவருடைய ரசிகர் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பொய் சொல்றதெல்லாம் ஒரு அளவோட சொல்லணும் பெண்களை பத்தி பேசக்கூடாதுன்னு பெண்களை பேசுறதுக்கு திமுக என்ன அருகதை இருக்கு சார் பனிமலர்ல இருந்து போய் பியூட்டி பார்ல பூந்து ஒரு பியூட்டி பார்ல ஒரு பெண்கள் கடன் நடத்த முடியல சார் ஃபேன்சி ஸ்டோர் ஃபேன்சி ஸ்டோர்ல போய் ஒரு பெண்கள் கடன் நடத்த முடியல சார் ரோட்ல நடந்து போக முடியாத சூழ்நிலையை இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்துல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பிரமுகர் நீங்க இதெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு பொள்ளாச்சியை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க வந்துரும் இல்லையா தலைமையா இருக்கிற எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸும் கட்சிக்கு பதவி கொடுத்த ரெண்டு பேரையே இன்னொன்னு இருந்தா நீங்க எதிரான விஷயங்கள்லாம் ஜவஹர்லால் அடுக்கி விட போறாருன்னு நடுவுல குறுக்கிட்டு ஆட்டத்தை கலைக்க பாக்குறாரு நான் என்ன சொல்றேன் பனிமலர்ங்கிற ஒரு பெண் பால் மலர் என்கிற பெண் உள்ள அறிவாளத்துக்குள்ள என் புருஷன் போனா காணா இங்க போன ஒரு வட்ட செயலாளர் மாவட்ட பகுதி செயலாளர் வந்து என்னுடைய என்னை தவறாக பயன்படுத்த பார்த்தார் இப்படி எல்லாம் எத்தனையோ புகார் திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க பெண்களை பாத்தீங்களா சார் லீலாவதி கொலை வழக்கு நீங்க எத்தனை விஷயங்கள் நீங்க ஒவ்வொரு விஷயங்களும் பெண்கள் அதே சமயத்துல பொள்ளாச்சி சம்பவம் என்பது அவர் சவால் விட்டார் பொள்ளாச்சி ஜெயராமன் சவால் விட்டார் என் மீது சிறிய கரை இந்த விஷயத்தில் நீங்கள் இருந்ததெல்லாம் நான் அரசியலை விட்டே முழுசா விலகி போயிருந்தேன் நீங்க நிரூபிக்கல நீங்க ஆதாரத்தை கொடுக்கல ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க திமுகவை சேர்ந்தவங்க எல்லாமே ஈடுபட்டிருக்காரு காவல்துறை ரிகார்ட்ல இருக்கு அதனால நீங்க பெண்களை பற்றி பேசுறதுக்கெல்லாம் திமுகவுக்கு எந்த அருகதையும் இல்ல சூர்யா நீங்க நேரம் சுருக்கமா இருக்க உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கமா பதிவு பண்ணுங்க நண்பர் ஜவஹர்லி சொன்னது மாதிரி இப்ப இது நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் சொன்னாரு அதை மக்கள் முடிவு பண்ணட்டும் அதே மாதிரி அவர்கிட்ட திரும்பியும் ஒன்னு இது நாட்டுக்கு உழைத்த தியாகத்துக்கும் இல்ல துரோகிக்குமா இந்த தேர்தல்ங்கிற முடிவையும் நாட்டு மக்கள் சொல்லும் அதுல மாற்று கருத்து கிடையாது இது இப்ப தியாகிக்கும் துரோகிக்கும் யார் இந்த நாட்டை ஆளலாங்கிற முடிவை மக்கள் எடுக்கட்டும் ஆனால் அதே மாதிரி இன்னொரு கருத்தை சொல்றாரு ₹1000 நான் கொடுக்குறேன்னு சொல்றதா இருந்தேன் அது கசிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு எடப்பாடி கசிஞ்சிட்டா சொல்றாருன்னு சார் 4 சீட்டை காப்பாற்ற முடியாத எடப்பாடியால எப்படி சார் நாட்டை காப்பாற்ற முடியும் அதே நேரம் எங்க தலைவர் ₹1000 கொடுக்கறாருன்னு நீங்க மறுநாள் ₹1500 கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல இதே கொரோனா நேரத்துல எங்க தலைவர் ₹5000 கொடுனாரு ஏன் எடப்பாடி ஒரு ₹10000 கொடுக்க வேண்டியதானே ஏன் அப்ப மட்டும் ₹1000 கொடுத்தீங்க இதை நாங்க நாட்டு மக்கள்கிட்ட போய் சொல்ல மாட்டோமா இதெல்லாம் கேட்டா தனிநபர் தாக்குதல் எது சார் தனிநபர் தாக்குதல் நீங்க உங்களுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியுமா மாநில உரிமை என்ன என்னன்னு தெரியுமா இதெல்லாம் நாங்க நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கோம்